नमस्कार इंब प्राथमिक वो तर्ड लेसन पाकपर वेकन नम्बर लेसन टू वरी पाटो नम्बर लेसन थ्री पाकपर इकम कंटा पाकल को वारा ना क्लास नो अद रीसन ये फेमिल ये कुमार पर्सन वो इटा एन एं मैंडमें मुड़े इदर वो क्लास कंटा அதுக்கு முன்னாடி சேனல் வந்து பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க பார்க்கலாம் பார்ட் 3 வந்து என்னென்ன பார்க்க போறோம் யஹாம் வஹாம் ஹேன் ஹேனா இது வந்து ஆர் சிங்குலர் ப்ளூரல் மாதிரி ஆர் வரும் இருக்கிறார்கள் அப்புறம் நிறைய மோர் தென்க்குலாம் வரும் யஹாம் ஹியர் வஹாம் தேர் இந்த பையனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க யக் லடுகா ஹே லடுகானா இவன் பையன் பாய் लड़कना गेल यक कौन हे इव यार यक राजेश हे इव राजेश क्या या यक राजेश हे एन्ने इव राजेशा अब केकरां क्वेश्चन मार्क केट्टिरुक्कांग हम हम यहाम हम यक राजेश हे आमा इव राजेश अब उन्मे और पैने कुछ अयने वे केल केको अ केकरांग இதுக்கு வந்து அந்த பையன்ல அதே மாதிரி தான் இதுலயும் கேக்குறாங்க இது மேல்ல வந்து கிராமர் மாறும் இது ஃபெமிலுக்கு கிராமர் மாறும் அதான் டிஃபரண்ட் அதனால கொடுத்துருக்காங்க யஹனா நம்ம முன்னாடியே பாத்துறோம் யஹனா கிட்ட இருக்குது வஹனா தூரத்துல இருக்குது யக் திஸ் வஹனா தட் क्वेश्चन मेरे केटमना इमें हिंदी मटो इप्ली वो इमें पाती हिंदी वो मारम तमिल मार इंग्लिश मारे मारा आना पाती क्या मुना कल हम फर्स्ट वो अतर लड़की वक् कौन हे यार कगन अलग दूर कुना इत இவள் இவன் அடுத்தது வக் லடுக்கி ஹே வக் கமலா ஹே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வக் லடுக்கி கமலா ஹே இவ இந்த பொண்ணு கமலா அப்படின்னு சொல்கிறாங்க கமலா கஹாம் ஹே இந்த பொண்ணு எங்கே இருக்குது கமலா மைதான் மே ஹே கிரவுண்டில் இருக்குது அடுத்தது பசு பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது டாக் பற்றி கொடுத்துருக்காங்க எக் பசு ஹே இது மாடுன்னு சொல்கிறாங்க அடுத்தது யக் காய் கஹாம் ஹே காய்னா பசு பசு கஹாம் கஹாம்னா எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறாங்க யஹாம்னா ஹியர் இங்கே இருக்கிறது யஹாம் ஏக் காய் ஹே இங்கே ஒரு பசு இருக்கிறது ஏக் ஒன் காய் மைதான் மே ஹே பசு மைதான் கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிரவுண்டில் இருக்குது கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது டாக் டாக்கு சேம் தான் கேட்குறாங்க இந்த கொஷின் பேக்கில் வருது ஸோ ரெண்டுத்துக்கும் நான் பசங்களுக்கு என்ன க்ளூ கொடுப்பேன்னா பசு பாருங்கள் இந்த கொஷின் தாங்க பேக் சைடில் இருக்குது எக்ஸாமில் வர கொஷின் காய் கஹாம் ஹேன்னு கேட்பாங்க அப்புறமேட்டா குத்தா கஹாம் ஹேன்னு கேட்பாங்க குத்தா வஹாம் ஹே அங்கே இருக்குது இது தாங்க டிஃப்ரெண்ட்டு இங்கே வஹாம் இருக்குது இங்கே எஹாம் இருக்குது இது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டு பசங்க கொஞ்சம் மாற்றி குழப்பிப்பாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன் என்ன க்ளூனா பசு நம்ம கிட்டே இருக்கும் நான் என்ன நிறைய பேர் பயப்படுவாங்கன்னா தூரமாக இருக்குது அப்படின்னு க்ளூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது ஹார்ஸ் யக் கோடா ஹே இது குதிரை கோடா மைதான் மே ஹே குதிரை வந்து கிரவுண்டில் இருக்குது மைதான் மே காய் பி ஹே கிரவுண்டில் பசுவும் கூட இருக்குது பீனா ஆல்சோ தமிழில் கூட மைதமே காய் ஆ கோடா ஹே கிரவுண்டில் பசுவும் அண்ட் ஆர்னா அண்ட் ஆனால் ஸ்பெல்லிங் அவுர் போட்டிருக்கு அந்த சொல்லும் போது ஆர் அப்படின்னு சொல்லணும் கோடா ஹார்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மைதானில் கிரவுண்ட் காய்னா பசுவும் கூட இருக்குது குதிரை கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இது இருக்க டிவர்ஸ் பார்த்துங்க எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்கு கொஷின் பாருங்கள் கமலாம் கஹாம் ஹே காய் சொன்ன பாருங்கள் கஹாம் ஹே குத்தா கஹாம் ஹே இதெல்லாம் பேக் சைடில் 1 to 20 லெசன் உள்ள கொஷின் ஆன்சர் வந்து அதுக்கு நான் மொத்தம் ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து மொத்தமாக அதை போட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாமே ஒன் வேர்ட் கொஷின்